வணக்கம் இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்திலிருந்து மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சவிகள் ஆரம்பம் தடுப்பூசிக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தி இரண்டு மாதத்தில் இலங்கையில் ஏற்பட போகும் கொடிய பஞ்சம் ஜனாதிபதிக்காக பாடலை பாடிய தயாஸ்ரீ ஜெயசகர பல்கலைக்கழகங்களை மீள ஆரம்பிப்பது சார்பாக வெளியான அறிவித்தல் மேலும் ஒரு தொகுதி பரிசு தடுப்பூசி இலங்கையை வந்தடைந்தது எதிர்காலத்தில் தமக்கு படுதோல்விதான் நிச்சயமாக கிட்டும் வெளிப்படுத்திய ராஜபக்ச குடும்பத்தினர் ஆசிரியர்களுக்கு எதிரான பேச்சு பதவி பறிப்போனது இர தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் வான் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வாரா ஹெஹலி ராம் புக்வெல இனி தொடர்வன விரிவான செய்திகள் மாகாணங்களுக்கிடையிலான பஸ் சேவைகளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போ இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக பருத்தித்துறை டிப்போ முகாமையாளர் தெரிவித்துள்ளார் பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு திருகோணமலை பெற்று ஆகிய இடங்களுக்கு பகல்நேர நேர பஸ் சேவைகள் முதற்கட்டமாக இடம்பெறும் என தெரிவித்த அவர் இதேவேளை மாகாணத்துக்குள் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய நீண்டதூர இடங்களுக்கான பஸ் சேவைகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது பாடசாலைகளில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களுக்கு வைத்தியசாலைகளின் ஊடாக தடுப்பூசியை வழங்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது தடுப்பூசி திட்டத்துக்கு அமைய பதினாறு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலைகளில் தடுப்பூசி வழங்கப்படுகின்றது பாடசாலைகளில் தடுப்பூசியை பெற முடியாத மாணவர்கள் வாரிறுதி நாட்களில் வைத்தியசாலைக்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார சேவைகளினுடைய பிரதிப்பணிப்பாளர் நாயகமான மருத்துவர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான முறையில் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது முக்கியம் என அவர் வலியுறுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் எனவும் அரசாங்கத்தால் டொலர்களை வழங்க முடியாவிட்டால் மின்சாரம் மற்றும் எரிபொருள்களில் கூட வெட்டுக்கள் ஏற்படும் எனவும் முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சாமிக்கு ரணவக்க தெரிவித்துள்ளார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரக்கப்பலுக்கு பின்னால் ஒரு அரசு அதிகாரியின் உறவினர் இருக்கின்றார் சீனாவிலிருந்து கரிமூரமாக இறக்குமதி செய்யப்பட்ட உரக்கப்பல் நாட்டுக்கு மிகவும் பாதகமானது என்பதை இந்நாட்டு ஆய்வுக் நிரூபித்த போதிலும் மீண்டும் வெள்ளக்கட்டாயமாக அந்த உரக்கப்பலை இறக்க வருகிறார்கள் இந்த மோசடிக்காரர்களின் விளையாட்டு வெள்ளைப்பூண்டிலிருந்து ஊசி வரை இயக்கும் மோசடி கொள்ளையாகும் குப்பை மற்றும் மலம் ஆகியவற்றிலிருந்து இந்த உரம் செய்யப்படுகின்றது இதற்கு எதிராக நாடு முழுவதும் கிளர்ந்துள்ள வேண்டும் என கூறிய அவர் இந்த உரக்கப்பல் இறக்குமதி செய்ய முனையும் ஒப்பந்தக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இப்போது இந்த நாடகம் போதும் தொற்றுநோய் நாட்டுக்கு உணவு மற்றும் மருந்துகள் இறக்குமதி செய்யும் மோசடியாக மாற்றப்பட்டது நமது நாட்டின் பயிர் மண்ணை அளிக்கும் உர இறக்குமதிக்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்துள்ளார்கள் கரிமோர திட்டம் என்று அழைக்கப்படுவதால் விவசாயம் வீழ்ச்சியடைந்துள்ளது தவறான உணவுக் கொள்கை மற்றும் மோசடி கொள்கை இதற்கு பங்களித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கோரிக்கைக்கு அமைய மெனிகே மஹிதே பாடலை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர பாடியுள்ளார் யுகதன மின்னட்டு திளைய உடன்படிக்கை சார்பில் நேற்றைய தினம் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் ஆளும் உறுப்பினர்களுக்காக ஜனாதிபதி ராபோசன விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார் ஜனாதிபதியின் விசேட கோரிக்கைக்கு அமைய யோகானிடி சில்வா பாடிய மெனிக்கிய மஹிதே பாடலை தயாஸ்ரீ பாடியுள்ளார் ஜனாதிபதி ஒலிவாங்கியே தயாஸ்ரீயிடம் கொடுத்து பாடலொன்றை பாடுமாறு கோரியதாகவும் தாம் ஆயத்தமாக வரவில்லை என தயாஸ்ரீ கூறியதாகவும் சிங்கள ஊடகம் தெரிவித்துள்ளது எனினும் ஆயத்தமாக தேவையில்லை தயாஸ்ரீ நல்ல பாடகர் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதன் பின்னர் ஜனாதிபதியின் எந்த பாடல் பிடிக்கும் என வினவிய தயாஸ்ரீ மெனிக்கே பாடலை பாடியுள்ளதாக சிங்கள ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த மின்நுட்ப நிலையம் சார்பில் அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஆளும் கட்சிக்குள் விரிசல் நிலை ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆரபப் பிரிவு மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும் என்றால் ஏன் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க முடியாது ஏன் அரசு அச்சமடைகின்றது என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவரான ஸ்ரீ தன்னதேரர் கேள்விகளை எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே இவ்வாறான கேள்விகளை எழுப்பிய அவர் கல்வித்துறையில் கட்டமைப்பு ஸ்தம்பிதமடைந்து இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது ஒருபுறம் பல்கலைக்கழக கட்டமைப்பும் மறுபுறம் பாடசாலை கட்டமைப்பும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது ஆனால் இந்த காலப்பகுதிக்குள் பாடசாலையோ அல்லது பல்கலைக்கழகத்தையோ ஆரம்பித்தல் சார்பான எந்த செய்திட்டங்களும் அரசிடம் இருக்கவில்லை தற்போது நிலைப்பாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை ஆரம்பித்தல் சார்பான ஆலோசனைகளை நாமும் அரசிடம் முன்வைத்திருந்தோம் ஆனால் அது சார்பாக அரசு எந்த கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை மாறாக அவர்கள் நிலை கற்றல் கற்பித்த நடவடிக்கைகளை மாத்திரமே முன்னெடுப்பதற்கான யோசனைகளை முன்வைத்துள்ளதாகவும் தேரர் மேலும் காட்ட வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது வெளிக்கடை சிறைச்சாலையின் குறி மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைதிகளை நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான சிறைச்சாலை அதிகாரிகள் இணைந்து தாக்க முற்பட்டுள்ளார்கள் இதையடுத்து அங்கு கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் கலவரம் வெடித்துள்ளது அங்கு கைதிகளுக்கு இடையில் மோதல் இடம்பெறவில்லை என சிறைச்சாலைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பினுடைய செயலாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா தெரிவித்துள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட்டமே தொடர்ந்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு கூறிய அவர் கடந்த ஒரு மாத காலமாக வெளிக்கடை சிறைச்சாலையில் கைதிகள் தமது உரிமைகளை பெற்றுத்தருமாறு கோரி குறைகளில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கொலை குற்றச்சாட்டுகளுக்குள்ளான கைதிகள் தம்மை விடுதலை செய்யுமாறு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான கருத்தையே சிறைச்சாலை ஆணையாளர் உள்ளிட்ட தரப்பினர் முன்வைக்கின்றார்கள் ஆனால் அது உண்மைக்கு புறம்பான கருத்தாகும் ஏனெனில் அந்த கைதிகளின் கோரிக்கையாக அமைவது அவர்களுக்குரிய பொதுமன்னிப்பை வழங்குதலே ஆகும் துமிந்த விடுதலை செய்ய முடியுமாயின் இவர்களை விடுதலை செய்ய முடியும் பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து வரும் இந்த கைதிகளுக்கு அரசு தொடர்ச்சியாக பொய்யான வாக்குறுதிகளையே வழங்கி வருகிறது இந்நிலையிலேயே கைதிகள் குறை மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தருணத்தில் நூற்றி ஐம்பது அதிகாரிகள் அவர்களை தாக்க முற்பட்டுள்ளார்கள் அதேபோல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் கைதிகளுக்கு உணவு வழங்கிய கைதிகளை சிறை அதிகாரிகள் தாக்க முற்பட்டுள்ளார்கள் இது சட்டத்துக்கு முரணான செயற்பாடாகும் ஏனெனில் ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை அனைத்து தரப்பினருக்கும் காணப்படுகின்றதாக சுதேஷ் நந்திமால் சில்வா அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு மேலும் மூன்று லட்சத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கமியா குறித்த தடுப்பூசி தொகுதி இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக விமான நிலைய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது விமர்சனம் என்பதே ராஜபக்ச குடும்பத்துக்கு சாதாரணமாகிவிட்டதாக விவசாயத்துறை அமைச்சர் ஷசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் மாவட்டிடம் நிகழ்வில் கலந்து கொண்டு பின் ஊடகங்களின் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட அவர் மேலும் விவசாயத்துறை தொடர்பில்லாதவர்களும் சார்பில் தெளிவில்லாதவர்களும் தான் பெரும்பாலான போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் சிறந்த செய்திட்டங்களை செயற்படுத்தும் போது தோல்விகளில் ஏற்படுவது சாதாரணம்தான் தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்ட ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த திட்டத்தை செயற்படுத்தவில்லை நாளைய தினத்தில் தேர்தல் இடம்பெற்றால் படுதோல்வி நிச்சயம் ஆனால் அதற்காக மக்கள் விஷத்தை உண்டு இறந்தாலும் பரவாயில்லை கருதவில்லை மக்களின் நலனில் கருத்தாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு அரசு தலைவர்கள் குறைவாக உள்ளார்கள் சேதன பசலிகளை கொண்டு பெரும்பாலான விவசாயிகள் நெற்றிகையிலும் மரகரி விவசாயத்திலும் ஈடுபடுகின்றார்கள் சேதன பசலியை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதாக சசீந்திர ராஜபக்ச அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தவிசாளராக இருந்து வந்த ராஜா கொல்துரே பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த தீர்மானம் மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கட்சியின் அரசியல் குழுவால் கொண்டுவரப்பட்ட யோசனை ஏற்றுக்கொண்டதை அடுத்து ராஜா கொல்லுரே குறித்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை ஒரே தினத்தில் ஒரே தடவையில் நடத்த வேண்டும் என யாதிய பிரேரணை முன்வைத்துள்ளது அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவின் தலைமையிலான பாராளுமன்ற விசடக்குழு கூட்டத்திலேயே யாதிய இல உரிமையை மேற்கண்டவாறு பிரேரணையை முன்வைத்துள்ளது ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர் பட்டியலில் நூற்றுக்கு இருபத்தைந்து வீதம் பெண்களின் பிரதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் விகிதாசார போது அது மூன்றில் ஒரு பங்காக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அக்கட்சி குழுவில் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது கடவத்தை குப்பியாவத்தை பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் சார்பில் உப போலீஸ் அதிகாரிக்கு எதிராக உளிக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரு குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரை கைது செய்வதற்கு உப போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் அப்பகுதிக்கு சென்றுள்ளார்கள் இதன்போது சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்த போது சந்தேக நபரின் உறவினர்கள் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தார்கள் இதை கட்டுப்படுத்த உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்டமை சார்பில் உப போலீஸ் அதிகாரி போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்காததால் அவருக்கு எதிராக ஒழுக்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசுலக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரான நிகால் தல்துவா அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுகாதார ஹேலி ராமுக்வெல்ல தமது அமைச்சுப் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக உயர்மட்ட அரசியல் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளதாக உள்ளதாக ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது அமைச்சில் கடமைகளை செய்வதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலை காரணமாகவே அவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இவை சார்பில் இவ்வாறும் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளாகில முடக்கத்தோடு இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க